சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. கப்பதான் பிடிக்கட்டும். தமிழ்நாடோட சிங்கப்பூர் மலேசியா ஆதர்ஸ் கண்ட்ரீஸில் போய் வளர்றதான் பிடிக்கும். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் சேர்ந்த செலிப்ரிட்டி, வேர் டு லவ் டு ப்ளே இன் தமிழ்நாடு? நாட் தட் சி, அது வந்து எப்படின்னா, இப்போ வந்து நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். ஸோ நம்ம வந்து சேக்பாக்கில் இப்போ வேணால் நிறைய வாட்டி விளையாடிருக்கோம். சி, உண்மையில் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஹைதராபாத் போய் விளையாடும்போது கூட இந்தியன் பிளேயர்ஸ் விளையாடின அதே ட்ரெஸ்ஸிங் ரூம், அதே கிரவுண்டு, அதே பிச்சு. ஸோ நம்ம விளையாடும்போது இட்ஸ் கிவ்ஸ் எ டிஃப்ரெண்ட் ஃபீலிங். ஸோ அது ஒரு உண்மையிலேயே அந்த ஸ்டேடியத்தில் போய் போகும்போது, இப்போ சச்சினில் இங்கே தான்ப்பா விளையாடிருக்காரு, நாம கூட இதே பிச்சில் விளையாடுறோன்ற ஒரு ஃபீலிங் தான். ஸோ வேறு வேறு கண்ட்ரிஸ் போனால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் போடுங்க, அவளை வர சொல்லுங்க. இந்த நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேப்பரில் போட்டிங்கன்னா அது வந்து ஒரு பெரிய நியூஸ். அப்படி கிடையாதுங்க, அவங்க வரணும்ல, நம்ம சும்மா கூப்பிட முடியாதுல்ல. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அவங்களோட, இது வந்து யாருமே ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுற ஒரு லீக் கிடையாது. நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படி இல்லாமல், இட்ஸ் அபவுட் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா. சி, லைக் யூ சேட், இப்போ ஒவ்வொரு ஹீரோயின் நம்ம கூப்பிடணுன்னா இட்ஸ் எ ஹியூஜ் சார்ஜ். அவங்க வந்து ஒரு கமர்ஷியலாக பார்க்குறாங்க. ஸோ அந்த கமர்ஷியல் வயபிலிட்டி வந்து கண்டிப்பாக இந்த லீக்கில் கிடையாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் எங்களால் ரிக்வெஸ்ட் பண்ணி, யாராவது அந்த இப்போ சப்போஸ் பெங்களூர் இல்லைனா ஹைதராபாத் நடக்கும்போது அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸை ரிக்வெஸ்ட் பண்ணி, வி லாஸ்ட் தம் ஃபார் அ சப்போர்ட். அந்த மாதிரி தான் பண்ண முடியும். தவிர நீங்கள் வந்துடுங்க, உங்கள் ஒரு ஃபீஸ் நம்ம பே பண்ணணும்னு சொன்னால் ஐ திங்க் அது முடியாது. ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம். எஸ் சார், ஓ தி லாஸ்ட் 10 இயர்ஸ், I don't want to say the numbers that went into building. நானே சொல்றேன், அவர் சொல்றது தப்பு. ஏன்னா, see, he is not, இப்போ வந்து நம்ம இவராக இருக்கட்டும், கங்கா பிரசாதாக இருக்கட்டும், he's made us feel comfortable. பேசிக்காக வந்து என்னென்னா, நம்மளோட ஸ்டே, ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, நம்மளை பார்த்துக்கிறது, அதெல்லாம் மீறி வாட் எவர் த பெஸ்ட் ஹீ கேன் கிவ். அது வந்து 100,000 50,000 ரூபாய், 500,000 10,000 வாட் எவர் அந்த சீசனில் அந்த எவ்வளோ கொடுக்க முடியுமோ தட் வி ஈக்குவலி டேக் இட். ஸோ அது வந்து இட்ஸ் லைக் ஒரு, அவங்களும் கூட வந்து இவங்களை வந்து ஃப்ரீயாக பண்ணக்கூடாதுன்ற ஒரு இதில் தான் அவங்களும் பண்ணுறாங்க. ஸோ நெக்லிஜிபிள் டு வாட் தி யூஷுவலி But it's, for one day, it's very, very negligible. It's just the passion of the game more than anything else. Mr. Vishnu, do you have any plan to introduce like a WPL, CCLW, this woman cricket league? No, sir, no plan. Sir, cheering ke varamadhi. Amma, cheering ke varamadhi ranga. இல்லை இல்லை, அதுதான் இப்போ நார்த்லேருந்து 4 டீம் இருக்கு. அதில் அது வந்து அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். அது வந்து அது விஷ்ணு தான் சொல்லணும். You can have an exhibition game, but that can't be a tournament. Like, இல்லை இல்லை, அது வந்து ஒரு மேட்ச் தான் நடக்கும். அது வந்து ஒரு டோர்னமெண்ட்டாக நம்ம அது ப்ளேஸ் பண்ண முடியாது. கரெக்ட், அதான் சார், ஃபீஸபிலிட்டின்னு ஒன்று பார்க்கணும். நம்ம டோர்னமெண்ட்டுன்னு ஒன்றுனா வந்து அந்த மினிமம் ஒரு 6 டீம் 8 டீம் இருந்தால் ஒரு டோர்னமெண்ட்டாக ரன் பண்ண முடியும். மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச். எது சார் சேலஞ்ச் எடுத்து பண்ணும்போது சார், அதுக்கும் ப்ளூ ஸ்டாருக்கு சம்மந்தமே இல்லையே சார். இல்லை அதுதான் சார், விளையாடலாம், கண்டிப்பாக வந்து விளையாடலாம். ஆனால் இவர் சொன்ன மாதிரி அது ஒரு எக்ஸிபிஷன் மேட்சாக, மேபி ஏதோ ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் டே அந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் மேட்சாக நடத்தலாம்.
அது டெஃபினட்டாக நடத்தலாம், அது அது வந்து நாட் பாசிபிள்லாம் இல்லை. பட் ஒரு டோர்னமெண்ட்டுங்கிறப்ப ஆப்வியஸாக நம்மளுக்கு எத்தனை டீம் ஒன்று வேணும் இல்லை சார். இதுவே பேன் இண்டியா தான் சார். சார் போஜ்பூரி, பஞ்சாப், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, இத்தனை டீம்ஸ், ஆ பெங்கால், மும்பை, இத்தனை டீம்ஸ் இருக்குது சார். இதுவே பேன் இண்டியா தானே உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜியோ சினிமா அண்ட் சோனியில் வரதுனாலே வந்து அது எவ்வளோ பெரிய ரீச். இன்ஃபேக்ட் இது ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை ப்ராட்காஸ்டிங் சேனல்ஸ் வந்து சிசிஎல் வருது. ஸோ எங்கள் எல்லாருக்குமே, எங்களை உட்பட எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்குமே வந்து இது வந்து ஐ திங்க் திஸ் இஸ் த பிக்கஸ்ட் ரீச் வி வில் கெட். ஏன்னா இவ்வளோ சேனல்ஸ் ப்ராட்காஸ்ட் பண்ணுறப்ப இது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு ஒரு எக்ஸ்போஷராக இருக்கும். மாற்றலையா? அதே எல்லோ தானே டிசைன். அந்த ஸ்பான்சர் மாறும்போது, ஸ்பான்சர் மாறும்போது அதோட அதுக்கேற்ற மாதிரி டிசைன்ஸ் மாறும். நீங்கள் கூப்பிட்டா தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் கூப்பிட்டு வரல. அதான் நான் சொல்கிறது வந்து என்னென்னா, இது வந்து ஒரு கமிட்மெண்ட். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸுக்கான ஒரு கமிட்மெண்ட். ஏன்னா ப்ராக்டிஸும் சரி, ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்க சும்மா நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த ரப்பர் பாலில் டென்னிஸ் பாலில் விளாடுற மாதிரி விளாட முடியாது. இது வந்து நீங்கள் படம் சாரி மேட்ச் பார்க்கும்போது ஒரு 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 ரியல் ஒரு டீம், ஒரு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஆடுற ஒரு டீம் எப்படி ஆடுவாங்களோ அந்த ரேஞ்சுக்கு ஆடுறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து அந்த கமிட்மெண்ட், அந்த 2-3 மந்த்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்தா தான் அந்த லெவலுக்கு நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ இன்ஃபேக்ட் அதனால தான் ஆக்டர்ஸ் வந்து நிறைய பேர் பிஸியாக இருக்கிறதுனால ஐ திங்க் அவங்களுக்கு அந்த டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். கப்பு கப்பு முக்கியம், அடிச்சிருவோம். ஆர்யா, வெரி யூ சூஸ் ஒன்லி கிரிக்கெட் ஃபார் செலிபிரிட்டி? ஃபுட்பால் இல்லை, எனக்கு பர்சனலாக ஃபுட்பால் தான் பிடிக்கும். பட் என்னென்னா அது ஆடுற மெம்பர்ஸ் கம்மி. ஸோ இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் இட்ஸ் லைக் எ ரிலீஜன். ஸோ எல்லாருக்குமே வந்து பேசிக்காக நீ வந்து சின்ன வயசுலேருந்து சைல்டுஹுட்லேருந்து அந்த ஒரு விளையாடி இருப்பாங்க. ஸோ தட் அதோட ரீச் டெஃபினெட்லி இஸ் பிகர். ஸோ பட் ஃபுட்பால் நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு இப்போ இப்போ நிறைய ஃபுட்ஸால் அது இதெல்லாம் நிறைய பேர் விளையாடிட்டுருக்காங்க. இட் இஸ் மச் பெட்டர். பட் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு லீகாக கூட, ஆக்டர்ஸ் லீகாக கூட கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் திஸ் இஸ் டெஃபினெட்லி பிகர். இல்லை இல்லை, எல்லாருமே வருவாங்க. மிஸ்டர் விஷ்ணு, அபவுட் ஃபுட்பால் கிரிக்கெட் ஃபுட்பால் லீக், வி ஹேவன்ட் தாட் ஆஃப் தட் யெட் சார், பிகாஸ் வி நீட் டு மேக் ஒன் ப்ராஜெக்ட் வயபிள் அண்ட் சஸ்டெயினபிள். You're struggling with this only, so thinking of something else will happen only if we see good results in this, which we are seeing right now. Over the years, any sports league in the world takes 7 to 10 years to survive, sir. And if someone has that patience and bandwidth to survive for 7 to 10 years, only then that league will sustain. So for example, even in IPL, 3 teams defunct, like Deccan Chargers or the Pune Warriors or the Kerala Tuskers, they failed. And if you see, most of the teams suffered losses for the first 7-8 years. After the 10th year, everyone started seeing some kind of viability there. The same way in CCL also, we've been suffering initially, and now I think we have reached a stage where it's only growth from here, not seeing anything behind. So I don't think we have that kind of patience or bandwidth or energies to start one more league at this point of time. So this is the 10th season of CCL. So you know that we passed the test of time. 10 years of foundation put it together. See, in IPL, their profession is cricket. They are being paid to play cricket. Here, their profession is acting. They are not being paid to play cricket here.
No, no, auction, auction comes when money is involved, when bidding is involved, right? So we are not paying them that we put them to auction. It's their passion for the game that they are coming together. So there's no way that we can do an auction here because we can't buy them with money. நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணுன்னா வந்து இப்போ இங்கேயே அவர் கேட்ட கேள்வி எடுக்கலாம். இப்போ பெரிய ஸ்டார்ஸ் யாரெல்லாம் ஒன்று அவங்களோட ஸ்டார்டம் டிஸ்டர்ப்லாம் ஒன்று வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து அவங்க கிரவுண்டில் ஆட முடியாது. கிரிக்கெட் அவங்க ரெகுலராக கிரிக்கெட் வந்தால் கூட கிரிக்கெட் பால் ஆடுறது கொஞ்சம் வித்தியாசம், இன்ஜுரி பிரச்சனை இருக்குது. உன்னை வந்து பெரிய க்ரௌட் மாதிரி ஆடும்போது அவங்க வந்து சும்மா சாதாரணமாக ஆட முடியாது. ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்தாலும் எவ்வளோ பெரிய கிரிக்கெட் வந்தாலும் ரெகுலராக அந்த டச் இருந்தால் தான் ஆட முடியும். ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது நீங்கள் கேட்ட கேள்வி. அதனால தான் வந்து அவங்க வர யோசிப்பாங்க. அவங்க பிஸியாக மினிமம் அவங்க வந்து ஒரு 20-30 days இதுக்காக ப்ராக்டிஸ்க்கு அவங்க ஒதுக்கணும். ஸோ அது அவங்க டைம் ஷூட்ஸ் ஸ்கெடியூலில் பிஸி இருக்கணும். இப்போ நாங்களே லாஸ்ட் ஜாமி சொன்ன மாதிரி 1 month பண்ணுறோம். சில பேர் 10 நாள் வந்திருக்காங்க, சில பேர் 4 நாள் வந்திருக்காங்க, எல்லாருமே அப்படி மிக்ஸ் ஆகும். இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து இப்போ சென்னை, நாங்கள் சென்னை டீம்னால இங்கேருந்தே நம்ம ஈஸியாக இல்லை இப்போ ஷூ ப்ராக்டிஸ் பண்ணுறோம். டெய்லி ஒருத்தருக்கும் ட்ராவல் பண்ணி வந்து டீமோட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா டீமும் சேர்த்தாங்கன்னா இப்போ ஹைதராபாத் டீம் யாரோ ஒருத்தர் இங்கேருந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க திரும்ப ஹைதராபாத்தில் போய் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியும்? ப்ராக்டிகலி விஷ்ணு சார் சொன்ன மாதிரி நம்ம ப்ரொஃபஷன் ஆக்டிங், நம்ம வந்து ஒரு கிரிக்கெட்டுக்காகவும் ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக எல்லாம் சேர்ந்து அதை பண்ணுறோமே தவிர நம்ம ப்ரொஃபஷன் கிடையாது கிரிக்கெட். இல்லை சார், ஆக்டிவிட்டீஸ் அவங்க நம்மளுக்கு காசு கொடுத்தா தான் உண்டு. CSR we did in the past, sir. When we are financially rich, we supported almost 100 heart surgeries. We've supported almost 100 surgeries for women who suffered from acid attacks. So we did all of that. But this is the time where we are trying to revive ourselves. So I think even on the flight, they say, first put the oxygen mask for yourself and then for the passenger, co-passenger. So here we are trying to revive the league. Once we revive the league, I think from next year we will get back to doing some CSR for sure. So this is the time that we are reviving ourselves from the pandemic. So last year we did a good job. This year we are doing much better. The success of this season will help us do much better things for the society also from next season, sir. அதான் சார், இது வந்து பெரிய பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நிறைய லீக்ல நிறைய டீம்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆக்டர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வந்து விளையாட வச்சிருந்தாங்க போன ஒரு 5-6 சீசன் முன்னாடி. நிறைய பிரச்சனைகள் இருக்கு, பட் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரீனிங் டீம் இருக்கு. ஸோ அவங்கள வந்து அவங்க அப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அந்த பிளேயர்ஸை வந்து இப்போ விளையாட விடுறாங்க. அது என்ன ஆகுதுன்னா சார், நம்ம வந்து அவங்க வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்க. ஸோ நிறைய இன்ஜரிஸ் அடிபடுறது, இந்த போலிங் ஃபாஸ்ட்டாக வருது, அதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சீசனில் வந்து விஷ்ணு விஷாலுக்கு வந்து எல்போவே வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ரமணா போன வருஷம் ஃபிங்கர் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு பரத்துக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ஜரிஸ் வந்து இட்ஸ் நாட், நம்ம வந்து மெயின் ப்ரொஃபஷன் வந்து ஆக்டிங் தான். ஸோ அது இருக்கும்போது அவங்களோட ஷூட் ஸ்டடி எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அந்த ஒரு ஐடியா இல்லை. பெஸ்ட் போலர் மாதிரி வி ஹாவ் குட் போலர்ஸ் லைக் தசரதி அண்ட் யாதவ் யாதவ் அண்ட் பரதோ. இப்போ ஓரளவுக்கு போடுவாங்க பரத். எவ்ரிபடி டஸ் தேர் பெஸ்ட், ஈவன் விஷ்ணு அண்ட் அசோக் செல்வன் விக்ராந்த். ஸோ எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா யார் கேட்டாலும் எல்லாரும் ஆல்ரவுண்டர் இருந்தாங்க. ஏன்னா யாராவது பேட்டிங் போனேன்னா அவன் அவுட் ஆகி டக்குன்னு நான் போகணுன்னு யோசிக்கிறேன். பேட்ஸ்மேன் தான் எங்கள் டீமில் ஜாஸ்தி. ஸோ அதனால் கிரிக்கெட், ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நான் போலிங் போடுறேன், நான் விக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன வந்து சாவடிப்பாங்க. எவ்வளோ பேருக்கு தான் நான் போலிங் கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு இந்த
தீவிரமா எவி பிராக்டிஸ் இருக்கிறது எங்க கேப்டன் தான். இந்த அவர் ஓப்பனிங் பேட்டிங் கேட்டு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த தீவிரமா பேட்டிங் போலிங் எல்லாமே பண்ணலாம் இருக்கேன், பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க. பட் இட்ஸ் ஆல் ஃபன். ஏன்னா என்னன்னா என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, நம்ம ஃபீல்டுக்கு போனோன்னே ஜெயிக்கணும், அந்த விக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து அப்ரோச் பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ இன்டென்சிட்டி இன்டென்ஸாக இருக்கும். நான் விக்கெட் எடுக்கிறேன் மச்சா, எனக்கு கூடுறா அவனுக்கு கொடுக்காது அப்படின்னு. ஸோ அதெல்லாம் சுதாரிச்சுட்டு நம்ம வந்து கரெக்டாக போலிங் கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம். பட் லைக் ஐ செட், எவ்ரிபடி இஸ் கேப்பபிள், எவ்ரிபடி இஸ் டேலண்டட். ஆர்யா வந்து பர்டிகுலர் ரொம்ப நல்லா பேட்டிங் ஆடுறாரு, ரொம்ப நல்லா அடிக்கிறாரு, கனெக்ட் பண்ணுறாரு. எஸ்பெஷலாக ட்ரில்ஸ் நிறையா வந்து, இல்லை நாங்கள் ஜோக்கு சொல்லுங்க, அதுக்கான எஃபர்ட் நிறையா போயிட்டுருக்குன்னு சொல்கிறேன். வீட்லேருந்து சைக்கிளில் வந்துடுவாருங்க, சைக்கிளில் வந்து ஓயமா கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் சைக்கிளில் வந்து எங்களோட வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேட்டிங் ட்ரில்ஸ் பண்ணிவிட்டு பேட்டிங் ஆடிட்டு திருப்பி சைக்கிளில் போக வேண்டியது. ஸோ இவ்வளோ எஃபர்ட் போயிட்டுருக்கு உள்ளே. அண்ட் ஐ வுட் சே சாந்தனு இஸ் மோர் ஆஃப் அ பேட்டிங் ஆல்ரவுண்டர். போலிங்கும் போடுவார், பட் எனக்கு சாந்தனோட பேட்டிங் தான் ரொம்ப பிடிக்கும். பிருத்வி இஸ் ஒபியஸ்லி பியோர் பேட்ஸ்மேன். அதுக்கப்புறம் தசரதி இஸ் அகெயின் போலர் கம் பேட்ஸ்மேன், பட் மெயின் போலர் தான். தென் அவர் வந்துட்டு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் சத்யா. அப்புறம் ஷரண் அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் தான் மெயினாக, அண்ட் ஹாஃப் ஸ்பின்னர். அண்ட் விஷ்ணு விஷால் ஆல்ரவுண்டர், ஹாஃப் ஸ்பின் போடுவார், பியோர் பேட்ஸ்மேன். விக்ராந்த் பியோர் ஆல்ரவுண்டர், நல்ல ஃபாஸ்ட் போலிங் போடுவார், நல்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அப்புறம் எங்கள் டீமோட அசோக் செல்வன் பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் அன் ஹாஃப் ஸ்பின்னர் பேட்ஸ்மேன். அப்புறம் எங்கள் டீமோட மூத்த கலைஞர் இருக்கார் சார் ரமணா சில்லக்குரி, அவர் வந்துட்டு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஸோ இதுதான் டீம் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். ஆ, மிர்ச்சி சிவா வந்துட்டு போலர். ஆ, ஜீவா, ஜீவா அகெயின் பார்த்தீங்கன்னா பியூர் பேட்ஸ்மேன், அவர் கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு போடுவார் போலிங்கில். அவ்வளோதான், இதுதான் டீம் நினைக்கிறேன் இப்போதைக்கு. கண்டிப்பாக நீங்கள் உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஆனால் வந்து சிசிஎல் இந்த வாட்டி ரொம்ப ஒரு ஹை ஸ்டாண்டர்டில் ஒரு பெரிய லெவலில் விஷ்ணு பண்ணுறாரு. ஸோ டெஃபினெட்லி நீட் யுவர் சப்போர்ட். சென்னை ரைனோஸ் சிசிஎல் பேஜஸை வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அதான் நான் சொன்னேன், எல்லாரையும் வர சொன்னேன் ஷார்ஜாக்கு, அவர் அப்படியே என்ன பார்த்தாரு. உங்களே நான் வந்து எக்கானமியில் தான் கூட்டிகிட்டு போகிறேன், இவங்களெல்லாம் இங்கே. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்தீங்கன்னா கார்கோ புக் பண்ணி எல்லோரும் அனுப்பிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி வி வில் பிளான் சம்திங், இதர் ஒன் ஆஃப் தீஸ் இந்தியன் லீக் டோர்னமெண்ட்.